திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகளும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வாக்குகளை பெறுவதற்காக மக்களிடம் தந்த வாக்குறுதியான குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற அந்த வாக்குறுதியை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2023-24 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் வாயிலாக அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சிகளும் பல்வேறு பொருளாதார நிபுணர்களும் தமிழ்நாடு அரசு கடந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக் காலத்தில் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடிக்கு மேல் கடனாக இருக்கின்ற ஒரு சூழலில் திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு எப்படி மாதம் 1000 ரூபாய் வழங்க முடியும் என்கிற கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கு விடையளிக்கின்ற வகையில் இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆலோசனையில் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் மாதந்தோறும் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இது தினந்தோறும் விலைவாசி ஏறி வருகின்ற இந்த சூழலில், குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஏறி வருகிற இந்த சூழலில், குடும்பத்தை கவனிக்கின்ற குடும்ப தலைவிகளுக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் என்பது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதமான ஒரு அறிவிப்பாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மனதார வரவேற்று பாராட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்கள் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, இன்கம் டாக்ஸ் அதாவது வருமான வரி கட்டக்கூடியவர்கள் ஆண்டொன்றுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பவர்களும் குடும்ப அட்டைதாரர்களாக குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே ஏழை எளிய குடும்ப தலைவிகளுக்கு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிடைக்க செய்வார் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் இது பயனுள்ள ஒரு திட்டம், உண்மையிலேயே ஏழை எளிய குடும்ப தலைவிகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு திட்டம். அது கிடைப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உறுதி செய்வேன் என்று அறிவித்திருக்கிறார். அதை நான் வரவேற்கிறேன். ஒட்டுமொத்தமாக வருவாய் பற்றாக்குறையுடனும் ஒட்டுமொத்த கடனாக 7,26,000 கோடியுடனும் இந்த அரசு இந்த நிதி நிலை அறிக்கையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. கடந்த 2 நிதிநிலை அறிக்கையின் போது தாக்கல் செய்த அறிவித்த பல்வேறு திட்டங்களுக்கு தொடர் நிதிகளை ஒதுக்கியோம். பல்வேறு புதிய திட்டங்கள், அதாவது சென்னையில் ஒரு விளையாட்டுக்கென்று உலகளாவிய ஒரு தரவாய்ந்த பயிற்சி நிறுவனம் கூடத்துடன் கூடிய அமைக்கப்படும் என்பது, அதுபோன்று கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் 1000 கோடி ரூபாய் கட்டப்பட்டு வருவதை மக்களுக்கு அர்ப்பணிப்புக்காக ஒதுக்குவது, பல்வேறு சாலை பணிகளுக்கு, பள்ளிக் கல்வித்துறைகளுக்கு, ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்ட துறை, மலைவாழ்வு எஸ்சி எஸ்டி போன்ற பல்வேறு துறைகளை இணைத்து பள்ளிக் கல்வித்துறையின் ஊடாக ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து சீரமைப்பதற்கான நிதி, இதுபோன்று பல்வேறு வரவேற்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அந்த வகையில் நீண்ட நாள் விவசாயிகளுக்கான கோரிக்கையாக இருந்த விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருள்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை நிர்ணயம் வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக ஒன் டன் ஊடாகவாவது அப்படி ஒரு அறிவிப்பையும் வெளியிட செய்து விவசாயிகள் மனங்குளிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோன்று பால் விலை உயர்த்தி தர வேண்டும் என்று பால் வியாபாரிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பால் வியாபாரிகளுக்கு கட்டுப்படியான நியாயமான லிட்டர் ஒன்றுக்கு 7 ரூபாய் உயர்த்தி கேட்கிறார்கள். அதையும் தருவதற்கு முன்வர வேண்டும். நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் ஆண்டு ஒன்றுக்கு 15,000 கோடி ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு நிதி சுமையை சரி செய்து சிறப்பாக ஒரு நிதி நிர்வாகத்தை கையாண்டிருக்கிறார். அதற்காக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இதுபோன்ற மக்கள் சார்ந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முன்வைக்கிறேன். நன்றி சார்.